மருது நிலம் என்று அழைக்கப்படக்கூடிய நெல் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளாக தேவேந்திரகுல வேளாளர்கள் தொன்று தொட்டு விளங்கி வருகிறார்கள். அந்த மக்கள் பன்னெடுங்காலமாக சிறிய நடுத்தர பெரிய விவசாயிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்நிய படையெடுப்பில் அவர்களுடைய நிலங்கள் எல்லாம் முற்றாக பறிக்கப்பட்டு அவர்கள் வறிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். சொந்த நிலங்களிலேயே அவர்கள் வேளாண்மை தொழிலாளர்களாக செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டதோடு மட்டுமின்றி தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக விளங்கி வந்த அந்த அடையாளத்தையும் ஆங்கிலேயருடைய காலத்தில் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களுடைய வறுமையை மட்டுமே கணக்கிலே கொண்டு ஆங்கிலேயருடைய காலத்தில் அவர்களை எஸ்சி என்று அழைக்கக்கூடிய பட்டியலில் சேர்த்ததனுடைய விளைவாக கடந்த நூறாண்டு காலமாக அந்த மக்கள் தலித்துகள் என்றும் ஆதிராவிடர்கள் என்றும் எஸ்சி என்றும் பல்வேறு பெயரில் அழைக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாய மக்கள் தமிழகத்திலே மட்டுமல்ல உலகத்திலே 89 நாடுகளிலே பரவியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 3 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்களாக இருக்கிறார்கள். பல பகுதிகளிலே கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலே குடும்பர் என்ற பட்டத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். திருச்சி, கரூர் பகுதியிலே மூப்பர் என்ற பட்டத்தோடு இருக்கிறார்கள். நெல்லை, விருதுகப்பதிலே காலாடி என்ற பட்டத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த மக்களை அவர்களுடைய உண்மையான அடையாளமாக தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மட்டும் கொடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தயங்குகின்றன. எனவேதான் குடும்பர்கள் என்றும் பள்ளர்கள் என்றும் காலாடி என்றும் மூப்பர் என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒரே குறிப்பிட்ட சமுதாய மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும், எந்த காலத்திலும் பஞ்சமர் பட்டியலோ எஸ்சி பட்டியலோ இல்லாத இந்த மக்களை வலிந்து எஸ்சி பட்டியலே சேர்த்ததும் தவறு, வரலாற்று பிழை. எனவே அந்த மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலை சேர்த்திட வேண்டும் என்றும் புதிய தமிழக கட்சியின் சார்பாக வரக்கூடிய 6 அக்டோபர் என்று திருச்சியில புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞரணி மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மக்கள் கடந்த ஆங்கிலருடைய காலத்தில் 1920களில பட்டியல் பிரிவிலே சேர்க்கப்பட்ட காரணத்தினாலே அவர்கள் சமூக தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதார தளத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான தமிழகம் தமிழ் மக்களோடு இணைந்து செயலாற்ற முடியாத நிலைமை இருக்கிறது. எனவேதான் உடனடியாக அந்த மக்களை பட்டியல் பிரிவில் இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்த்திட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் அல்லாலக்கவுண்டன் பாளையம் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு செல்போன் திருடு போனதற்காக ஒரு 15 இளைஞரை கட்டி வைத்து அடித்து கொன்றிருக்கக்கூடிய சம்பவங்கள், இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த பையன் உண்மையிலேயே அது போன்ற ஒரு தொழிலை சம்பந்தப்பட்டிருந்தால் அல்லது அந்த செய்தியை செய்திருந்தால் காவல்துறையிலே அவளை ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கட்டி வைத்து மனித உரிமை மீறக்கூடிய செயலை செய்து அவரை கொண்டிருப்பது என்பது இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைக்குறிவை உருவாக்கக்கூடிய செயல் ஆகும். இதுபோன்று நாம் வடக்கு மாநிலங்களில்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது போன்ற ஒரு கலாச்சாரங்கள் தமிழகத்திற்கும் வருவது எந்த விதத்திலும் சரியானதில்லை. அங்கே பசுமாட்டை தோலை உரித்ததற்காக, பசுமாட்டு அடித்து கொன்றதற்காக எப்படி லெஞ்சி மாஸ் அதாவது கூட்டமாக சேர்ந்து கொலை செய்கிறார், அதுபோல ஒரு சாதாரண திருட்டு வழக்கெல்லாம் செய்வது என்பது ஒட்டுமொத்தத்தில் உலக அளவில் தமிழர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் குறைக்கக்கூடிய செயலாகும். எனவே அந்த செயலில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். கருணாஸ் கைது செய்யப்படுகிறார். ஹெச் ராஜா எஸ் சி சார் இதுவரைக்கும் எவ்வளவு பேசியிருக்காங்க, அவங்க மேல கைது நடவடிக்கை எடப்பாடி அரசு இருந்தாங்க?
அது ஹெச் ராஜா எஸ் வி சேகர்லாம் வந்து அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ், அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது, இன்டிமிடேஷன் இல்லை, யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் அது குறித்து தாக்கிய செய்திகள் அல்ல. அவர்கள் போகிற போக்கில் ஒரு நிடத்தில் நின்று வந்து பொத்தாம் பொதுவாவில் விமர்சித்த செய்கிறது, ஆனால் இது அப்படி இல்லை. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறாரு, ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர், அந்த கட்சியை சேர்ந்த அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து நான் அடித்து விடுவேன் என்று முதலமைச்சரே பயப்படுகிறார் என்று சொல்லுவதெல்லாம் வந்து இஸ் நாட் டூ மச், இதெல்லாம் மிக அதிகமானது. அதே போல குறிப்பிட்டு பல சமுதாயங்களுடைய பெயரை சொல்லி, காவத்தினுடைய பெயரை சொல்லி, நான் வந்து கட்டிவா என்று சொன்னால் வெட்டிவா விருதுக்கு எடுத்துட்டு ஆட்டுங்கன்னு சொல்லுவதெல்லாம் வந்து இவைகள் எல்லாம் அனுபவிச்சால் அப்புறம் வந்து தமிழ்நாடு இது கொலைக்களமாக மாறிவிடும். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சுக்களை அனுமதிக்க முடியாது. அதுக்காக ராஜா பேசுனது சரி என்று சொல்ல வரல, அதுக்கு வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க, நீதிமன்ற அவமதிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஸ் வி சேகர் கைதாகி அவர் சரண்டர் ஆகி அவர் வந்து போய்க்கிறாரு. ஆனால் ரெண்டு பேச்சையும் ஒப்பிட முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க வன்முறை, ஒரு சாதியை கொம்பு செய்வது, ஒட்டுமொத்த பல சமுதாயங்களுக்கு எதிராக வந்து வம்பெழுப்பது. எனவே இது இதனுடைய மேக்னிபிகேஷன் அளவு வேறு வித்தியாசம். அதனால வந்து இது போன்ற வன்முறைகளை பேசுவதற்கு ஒவ்வொரு சாதியினுடைய தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் ஒவ்வொரு குழுவும் செஞ்சா தமிழ்நாடு எங்க போய் முடியும், எப்படி தமிழர் ஒற்றுமை வர முடியும், தமிழருடைய ஒற்றுமையே இல்லாமல் போய். அதனால வந்து கருணாசனுடைய பேச்செல்லாம் எந்த விதத்திலும் தமிழ் சமுதாயத்தினுடைய மதிப்பை கூட்டக்கூடியதில்லை, அது வந்து தமிழகத்திலே கலவரத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதனால இது வந்து இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுத்தால் கூட தவறில்லை. தமிழக அமைச்சர் வந்து தொடர்ந்து ஊழல் குறித்து அவர் சொல்லிட்டு இருக்காங்க. டிஜிபி சார் வந்து ஊழல் குற்றச்சாட்டு என்பது போகிற போக்கில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. ஊழல் குற்றச்சாட்டு குறித்து ஆதாரம் உங்கள் கையில் இருந்தால் சட்ட ரீதியாக அணுகும், அது பொதுக்கூட்டத்தில் சொல்றதோ வெறும் பத்திரிகையில் சொல்லக்கூடிய விஷயமே அல்ல. ஊழல் அப்படிங்கிறது நாட்டு மக்களுடைய பணத்தை தவறாக முறைகேடாக பயன்படுத்தக்கூடியது. அதை வந்து அப்படி ஆதாரம் இருந்தால் நேரடியாக நீதிமன்றத்துக்கு சொல்லணும், வழக்கு பதிவு செய்ய சொல்லணும், ஆதாரம் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் வந்து சரியா இருக்க முடியும். அதை விட்டுட்டு வெளியிருந்து பேசிக்கொண்டே இருப்பது வந்து சரியானது அல்ல. இப்ப வந்து பட்டியல், அதாவது வந்து தேவேந்திர வேளாளர்கள் என்று அரசாணை பிறப்பிக்கணும், பட்டியல் இப்ப இருக்கக்கூடிய எஸ்சி பிரிவில் இருந்து இந்த மக்களை வந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்கணும். இது சம்பந்தமா நிறைய இது பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு இதுக்கு என்னங்குது நம்ம போராட்டங்கள் ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க, முதல்லே வலியுறுத்திட்டு வந்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி. அதை வந்து மாநாட்டில் எப்படி இது பண்றாங்க, மாநாட்டில் வந்து இது வந்து மத்திய அரசு மாநில அரசுடைய கவனத்தை இயக்கக்கூடிய வலுப்படுத்தி சொல்றோம். சரி, இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களும் இதுதான் என்று சொல்லுவதற்கு அதுதான் இதனுடைய நோக்கம். இப்ப நாளுக்கு நாள் வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது, போக்குவரத்துகளும் அதிகரித்து வருது. ஆனால் இப்ப பல இடங்களில் வந்து நான்கு வழிச்சாலைகள் இருக்குது, தங்கரங்க சாலை இருக்குது, ஒரு வழிச்சாலை இருந்தது இரண்டு வழிச்சாலைகள் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலமாகிய கோவை திருப்பூர் மாவட்டத்தை வந்து மத்திய தென் மாவட்டத்தோடு இணைக்கக்கூடிய இந்த சாலை குறிப்பாக வந்து கோவை பொழுது வந்து பொள்ளாச்சியிலிருந்து உடுமலை பழனி ஒட்டச்சத்திரம் திண்டுக்கல் வரை இருக்கக்கூடிய சாலை இப்பொழுது ஒரு வழிச்சாலையாக மட்டுமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த எப்படி மதுரையோடு இணைக்கப்பட வேண்டும் சொல்லி இதை வந்து நான்கு வழிச்சாலையாக உடனடியாக மாற்ற வேண்டும். 2011 ஆண்டே திண்டுக்கல்லிருந்து மைசூர் வரையிலும் இந்த கோயம்புத்தூர் வழியாக நான்கு வழிச்சாலை வந்து போடுவதற்காக வந்து அப்பொழுது ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது இடையிலே வந்து அந்த பணிகள் வந்து மேற்கொண்டு அது முன்னேறி செல், அது என்ன காரணங்கிறது கண்டறிந்து உடனடியாக வந்து இந்த நான்கு வழிச்சாலை வந்து கண்டிப்பாக என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இரண்டு மிக முக்கியமான நகரம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மிகப்பெரிய தொழில் நகரம், அது மதுரை வந்து சுற்றுலாத்தலம் வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அது இன்னும் பார்த்தீங்கன்னா கயிறு போட்டுக்குது, ஆயிரக்கணக்கான வாகனம் செல்ல முடியாமல் தத்தளிக்கூடிய நிலைமை இருக்குது. எனவே இதை வந்து விரைவுபடுத்த வேண்டும், இந்த நான்கு வழிச்சாலையாக உடனடியாக மாற்ற வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழ் கட்சியின் சார்பாக
நாங்கள் எங்களுடைய மாநாட்டில் அக்டோபர் 15 பிறகு மனித சரிமை போராட்டம் நடத்திருக்கிறோம். இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் கீழ் வந்து இருக்கக்கூடிய திருமூர்த்தி அணையிலிருந்து 7 டேங்க்ஸ் எங்களுக்கு 7 குளங்கள், 7 டேங்க்ஸ் ஏரி, அதுக்கு வந்து 1 TMC தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரியாரிட்டி அடிப்படையில் யார் கொடுக்குறாங்க இங்கே வந்தோன்னா அந்த 7 குளங்களுக்கு தான் தண்ணி முதல் திருமூர்த்தி டேமிலிருந்து கொடுக்கணும். ஆனால் இப்பொழுது வந்து அந்த உரிமை வந்து அந்த 7 டேங்க்ஸில் மறுக்கப்படுது. அங்கே தான் வந்து அதிகமாக நெல் கரும்பு போன்ற பயிர்கள் வந்து வந்து வண்டல் பண்ணி இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் வந்து இப்போ மெல்ல மெல்ல அந்த உரிமை வந்து தட்டி பறிக்கப்படுவதாக தெரிகிறது. எனவே வந்து இந்த 7 டேங்க்ஸுக்கான உரிமையை வந்து நிலநாட்டுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.